எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னென்னா ரோஸ் செடி வாங்குகிற விலைக்கு கூட பூ பூக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே என்னடா அது இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இது ரொம்ப சிம்பிள் தாங்க. என்னென்னா நம்ம செடி வாங்கும்போதே நல்ல ஹெல்த்தியான பிளான்ட்டாக வாங்கணும். அதுக்கப்புறம் நிலத்தில் வைக்கிறோம் இல்லைங்களா, நிலத்தில் வைக்கும்போதுமே சரி சும்மா மண்ணில் தானே வைக்கிறோம் அப்படின்ட்டு வச்சு விடக்கூடாதுங்க. என்ன பண்ணணும்னா மண் நல்லா பொல பொலன்னு இருக்க மாதிரி தான் வைக்கணும். கெட்டியாக இருந்துச்சுன்னா செடி வந்து அந்தளவுக்கு க்ரோத்தும் இருக்காது, அப்புறம் பூக்களும் கம்மியாக தாங்க இருக்கும். முடிஞ்ச வரைக்குங்க நிலத்தில் சாணி குப்பை கொஞ்சம் கொக்கோபிட் கொஞ்சம்லாம் போட்டு நல்லா கிளறி விட்டு மண் நல்லா சாஃப்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோஸ் செடி நட்டோம்னா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க, பூக்களும் நிறையா பூக்கும். நான் இந்த வீடியோவை போட்டதுக்கான காரணமே நம்ம சப்ஸ்கிரைபருக்காக தாங்க. இதில் உங்களுக்கு டைமும் அதிகமாக எடுத்துக்காது, அப்புறம் செலவு கொஞ்சம் கூட இல்லைங்க, பூக்களும் நிறையா பூக்கும். ஒரு 50 பூ பூக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு 100 பூ பூக்குங்க, அதுக்கு நான் கேரண்டியாக சொல்கிறேன். இதை நீங்கள் ரோஸ் செடிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க, காய்ச்செடி பழச்செடி அப்படின்ட்டு நீங்கள் எதுக்கு வேணும்னாலும் கொடுக்கலாம், விளைச்சல் அமோகமாக இருக்குங்க. அப்புறம் அந்த மொக்கு மேலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் இன்னும் க்ரீன் கலரில் ஒரு பூச்சி மாதிரி அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும். என்ன பண்ணுன்னா அது அந்த மொக்கில் இருக்க அந்த சத்தெல்லாம் அப்படியே உறிஞ்சு சாப்பிட்டுட்ருக்கும். இதுக்கு நாம் அந்த வேப்ப எண்ணெய் அப்புறம் அந்த விம் லிக்விடோ ஏதாவது ஒரு லிக்விட் சோப்புங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ணோன்னாவே போயிடும். ஆனால் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த உரத்தை நீங்கள் செடிகள் வேர்பகுதியிலையுமே ஊற்றிட்டு வரலாம், அதே நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாங்க. இது என்ன பண்ணுன்னா ஒரு பூச்சி வெரைட்டியாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி த்ரிப்ஸு அப்புறம் மேலே அந்த வெள்ளை வெள்ளையாக பூச்சியில் ஒட்டிகிட்டு இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. இதில் ஜிப்ரலிக் ஆசிட் அப்படின்ற ஒரு பொருள் இருக்குங்க. இது என்ன பண்ணுன்னா நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கும் செடி நல்லா பெருசாக வளர்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதே செடியை தாங்க உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து போட்டிருப்பேன், 3 பூ தான் இருந்திருக்கும் சரிங்களா. இப்போ பாருங்கள் இந்த செடி ஃபுல்லாக பாருங்கள் நிறையா தளிர் வந்து எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள், செடி ஃபுல்லாக பூவாகவே இருக்குது. அதுக்கு காரணம் இந்த உரம் தாங்க. நான் ட்ரை பண்ணி எனக்கு சூப்பரான ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா என்ன நம்பி என்னோடய சேனலை நம்பி தான் நீங்கள் இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதனால் நான் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு நல்லா ஒர்த்தாக இருக்க ஒரு ஃபெர்டிலைசர் ஒரு பூச்சி வெரைட்டி தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு செடியிலையுமே பாருங்கங்க எவ்வளோ தளிர் இருக்குது, அதுலேயே குட்டி குட்டியாக மொக்கும் இருக்குது. இந்த செடியில் பார்த்தீங்கன்னா நான் கீழே தக்காளி விதை அதுக்கப்புறம் மிளகு தக்காளி விதை இதெல்லாம் போட்டு விட்டேன். ஸோ நிறைய பேர் நம்ம திங்க் பண்ணுறது என்னென்னா ரோஜா செடி பக்கத்துலேயே வேறு ஏதாவது செடி போட்டோம்னா அதே எல்லா சத்துமே எடுத்துக்குமே, எப்படி நம்ம ரோஸ் செடி வரும் அப்படின்னு நினைப்போம். இதில் பாருங்கள் மற்ற செடியுமே வளருது, ரோஸ் செடியுமே நல்லா தான் வளருது. ஏன்னா நாம் உரம் கொடுக்கும்போது கம்மியாக கொடுத்தோன்னா தான் நம்ம செடிக்கு சத்து பத்தாது, நல்லா சேர்த்து கொடுத்தோன்னா எல்லா செடியுமே நல்லா தாங்க வளரும். சில டைம் நான் என்ன பண்ணுறதுனாங்க புல் மட்டும் பிடுங்கி விட்டுட்டு மீதி இருக்க அந்த செடி சுற்றி அந்த இடம் காலையாக தானேங்க இருக்குது, அதில் நான் சீலிங் ட்ரேவாகவே யூஸ் பண்ணிக்கிறது. கொஞ்சம் தக்காளி செடி மிளகு தக்காளி செடியெலாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வேறு ஒரு பாட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது இதுக்கான உரம் என்னன்றதை பார்த்துடலாங்க. இதுக்கு முக்கியமான பொருள் என்னென்னா அரப்பு தலை தாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நம்ம பொடுகுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம், முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கெலாம் நல்லா அரைச்சி தலைக்கு தேய்ச்சோன்னா நல்லாயிருக்கும், அப்புறம் கூலிங் ஏஜென்ட்டாகவும் இருக்குது. இந்த தலை எங்கே கிடைக்கும் அப்படின்னா நிறையா ரோட்டோரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தலை இந்த மரம்லாம் இருக்குங்க. இது எப்படி இருக்கும் பார்க்க அப்படின்னா இந்த தொட்டாட்சி நீங்கள் இருக்கு இல்லைங்களா அந்த இலை மாதிரி இருக்கும், இல்லைனா வாதனா மரத்தோட இலை அந்த இலை வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்கும், இது கொஞ்சம் டார்க்காக இருக்குங்க அவ்வளோதான். ஒரு சிலருக்கு இந்த மரத்தை ஐடென்டிஃபை பண்ண தெரியாமல் இருக்கலாங்க, அவங்கெல்லாம் நாட்டு மருந்து கடையில் அரப்பு இலை பவுடர் அப்படின்னு கேட்டு வாங்கினீங்கன்னா கொடுப்பாங்க, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரோட்டோரங்கள்லேயே இந்த மரம்லாம் சும்மா க்ரீன் டார்க் க்ரீனில் நல்லா அடர்த்தியாக அந்த இலையெல்லாம் வந்திருக்குங்க, அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த இலையில் மோஸ்ட்லி பூச்சி புழுலாம் எதுவும் இருக்காதுங்க, அதனால் டைரெக்டாக நீங்கள் உருவி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 4-5 நாள் நல்லா புளிச்ச மோராக பார்த்து எடுத்துக்கோங்க, ஒரு 1 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த அரப்பு இலை, அதை வந்து இதில் ஊற்றிடுங்க. இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திரி திரியாக இருக்குங்க, ஏன்னா மோர் நல்லா புளிச்சிருக்கு. அந்த டைமில் நம்ம இந்த தலையை ஊற்றணும் அப்படின்றப்போ நல்லா திரி திரியாக ஆகிடும்.
இந்த கரைசலை அப்படியே நீங்கள் மூடி வச்சுருங்கங்க. ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஃபர்டிலைசர் ரெடி ஆகிடும். நடுவில் என்ன பண்ணுன்னா அப்பப்போ நீங்கள் கையால் கலக்கி விடுங்க, இன்னும் ஒரு குச்சியால் கலக்கி விடுங்க. இது ரெண்டும் ஃபெர்மெண்ட் ஆக ஆக நிறைய நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியாஸ்லாம் ஃபார்ம் ஆகி நமக்கு நிறைய தளிர்கள் வர்றதுக்கும் பூக்கள் நிறையா பூக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் அடி தண்டிலேயே வந்து உங்களுக்கு நிறைய துளிர்கள் வருங்க. அந்த அளவுக்கு இது உங்களுக்கு சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் அந்த மொக்கில் இருக்க பூச்சிகள்லாம் போகிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். திருப்தியும் ஓரளவுக்கு தடுக்குதுங்க. இது ஒரு 4-5 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். இது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது ரெடி பண்ணுறதுக்கு மொத்தம் எத்தனை நாள் ஆகும்னா 5 நாள் புளிச்ச மோர் எடுத்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நாள் வந்து ரெண்டும் சேர்த்து ஃபெர்மெண்ட் பண்ணுறோம். டோட்டலாக வந்து ஒரு 10 நாள் இருந்தால் போதுங்க. இந்த கரைசலை நீங்கள் பாகக்காய், பீக்கங்காய், கத்திரி, சுரக்காய் அப்படின்ட்டு எந்த செடிக்குமே கொடுக்கலாங்க. நிறையா பெண் பூக்கள் ஃபார்ம் ஆகும். இப்போ தேமோர் கரைசல் அப்படின்னா பூக்கள் உதிராமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த அரப்பு மோர் கரைசலும் உங்களுக்கு பூக்கள் நிறையா வர்றதுக்கும் ஒரு பூச்சி விரட்டியாகவும் இருக்கும். இது இதை எந்த அளவுக்கு டைல்யூட் பண்ணலான்னா 1/2 லிட்டர் அரப்பு மோர் கரைசலுக்கு 5 லிட்டர் தண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது 1 லிட்டர் அரப்பு மோர் கரைசல் எடுத்துட்டிங்கன்னா 10 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேர்பகுதியில் செடிகளுக்கு ஊற்றிட்டு வரும்போது ரூட் டெவலப்மெண்ட்டும் நல்லாயிருக்குங்க. அப்புறம் செடியுமே பார்க்க பச்சை பசைன்னு இருக்கும். அடுத்து இதே கரைசலை நாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு ஸ்ப்ரேயரில் ஊற்றி நாம் ஸ்ப்ரே பண்ணிட்டு வரலாம். ஸோ நீங்களும் இந்த ஃபர்டிலைசரை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கங்க. நிறைய பேர் வந்து பூக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிற செடி கூட நிறைய பூக்கள் விற்கும். இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டோரங்களில் ஈஸியாக கிடைக்குங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை பறிச்சுட்டு வந்துட்டு காய வச்சு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்கங்க. வேணுங்கிறப்ப நீங்கள் புளிச்ச மோரில் நல்லா ஒரு வாரம் ஃபெர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் செடிக்கு பயன்படுத்தலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. அடுத்து வேறு ஏதாவது இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோடு பார்க்கலாம். பாய்.